ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, விட்டமின் B12 குறைபாடு ஆண்களே உஷார். வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். விட்டமின் B12 என்பது சைனோகோஃபலமின் என அழைக்கப்படுகிறது. இது இரத்த சிவப்பணுக்கள் மற்றும் டிஎன்ஏ உருவாக்குவதில், நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்திருப்பதில் என பலவற்றிலும் முக்கியத்துவம் பெறுகிறது. உடல் செயல்பாடுகளுக்கு அவசியமான ஊட்டச்சத்து இது. விட்டமின் B12 உணவிலிருந்து பெறலாம் என்றாலும், போதுமான ஊட்டச்சத்தை பெற முடியாத போது இது இரத்த சோகை, சோர்வு, நரம்பியல் சிக்கல்களை உண்டு செய்யும். உடல் ஆரோக்கியத்திற்கு விட்டமின் B12 மிகவும் அவசியம். விட்டமின் B12 குறைபாடு இருக்கும்போது ஆண்களுக்கு தென்படக்கூடிய அறிகுறிகள் என்ன என்றுதான் பார்க்க போகிறோம். இந்த விட்டமின் B12 குறைபாடு இருக்கும் ஆண்களுக்கு கால்களில் கூச்ச உணர்வு இருக்கும். ஃப்ரெஸ்டீசியா என அழைக்கப்படும் இந்த நிலை விட்டமின் B12 இல்லாததால் உண்டாகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் இவை அதிகமாக இருக்கும். ஆண்கள் இரவில் கால்களில் கூச்ச உணர்வு இருந்தால் விட்டமின் B12 இருக்கிறதா என சரிபார்ப்பது நல்லது. ஆண்கள் கால்களில் உணர்வின்மை அல்லது அசாதாரண உணர்வு என்பது அசௌகரியமானது. விட்டமின் B12 குறையும் போது இரவு நேரத்தில் கால்கள் உணர்ச்சியற்றதாக இருக்கலாம். இந்த நிலையில் B12 அளவை சரிபார்க்க வேண்டியிருக்கும். பெரும்பாலும் நீரழிவு நோயாளியுடன் இதை தொடர்பு படுத்தி பார்ப்பார்கள். ஆனால் விட்டமின் B12 குறைபாடு கால்களில் உணர்வின்மையை ஏற்படுத்தும். நடப்பதில் சிரமம் அல்லது மாலை இரவு நேரங்களில் இதன் தாக்கம் அதிகம் இருந்தால் அதற்கு காரணம் விட்டமின் B12 குறைபாடாகவும் இருக்கலாம். கால்வலி பொதுவாக விட்டமின் குறைபாடுடன் தொடர்பு படுத்தி பார்க்க மாட்டார்கள். ஆனால் இந்த நிலை மோசமான விட்டமின் B12 குறைபாடாக இருக்கலாம். பலவீனமான பாதங்கள், குறிப்பாக இரவு நேரங்களில் பாதங்கள், கால்கள் பலவீனமாக இருந்தால் உடலில் விட்டமின் B12 போதுமான அளவு இல்லாமல் இருக்கலாம். இந்த நிலையில் தசை பலவீனம் உடலை சமநிலைப்படுத்தும் வழியில் முழு உடல் ஒருங்கிணைப்பையும் கீழ் உடலில் கால்களிலும் பாதங்களில் செலுத்துவதால் இவை ஒட்டுமொத்த வலிமையை பாதிக்கலாம். இதனால் கால் மற்றும் பாதங்களில் வலி அதிகமாக இருக்கும். விட்டமின் B12 குறைபாடு இருந்தால் அது உடலின் சமநிலையை பராமரிப்பதில் சிரமமாக இருக்கும். 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் எனில் விட்டமின் B12 குறைபாடு இருக்கும்போது நிற்கும்போதோ அல்லது நடக்கும்போதோ சமநிலையை வைத்திருப்பது கடினமாக இருக்கும். இதனால் காயங்கள் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது. இப்போது சொன்ன அறிகுறிகள் இரவில் அதிகரிக்கும் போது விட்டமின் B12 குறைபாடு பரிசோதனை எடுத்துக்கொள்வது அபாயம் அதிகரிக்காமல் தடுக்க முடியும். விட்டமின் B12 நிறைந்த உணவுகளை பார்ப்போம். அசைவ உணவுகளில் விலங்குகளினுடைய ஈரல் மற்றும் சிறுநீரகம். கடல் உணவுகள் என்றால் சால்மன், டுனா மீன், முட்டை, பால், தயிர், சீஸ், பெரி பழம், வாழைப்பழம், தானியங்கள், கீரைகள் போன்றவற்றை சேர்த்துக் கொள்ளுங்கள். தினசரி அளவில் ஆண்கள் 9 to 13 வயது பிள்ளைகளுக்கு 1.8 மில்லிகிராமும், 14 to 18 வயது ஆண் பிள்ளைகளுக்கு 2.4 MCG மற்றும் 19 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு 2.4 MCG அளவும் தேவைப்படுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.